வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ்லாம் எப்படி லேப்டாப்பில் ஒயர் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வாங்கும்போது ஒரு சார்ஜர் ஒயர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஒயரை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா அதில் தான் கனெக்ட் ஆகும் ஒரு சில ஒயரில் வந்து பார்த்திங்கனா கனெக்ட் ஆகாது அந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோ லேப்டாப்லேயோ யூஎஸ்பி போர்ட்டில் வந்து குத்திக்கிங்க குத்திட்டு மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் இப்படி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் அது இல்லாமல் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோட்டோஸ்னு மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் வந்து பார்த்திங்கனா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு ரெண்டாவதாக இருக்குதுல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசிலையோ லேப்டாப்லையோ உங்கள் மொபைலுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் வந்து இங்கே ஷோ ஆகும் இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே திஸ்பிசியை கிளிக் பண்ணிங்கன்னா பிசியோட மெயின் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நேம் வந்து ஷோ ஆகும் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் ரெண்டுமே வந்து ஆகும் இப்போ இதிலிருந்து நீங்கள் எப்படி காப்பி பண்ணணும்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குதுல அதுக்குள்ள க்ளிக் பண்ணி வாங்க ஓகே கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் சோவ் ஆகும் இப்போது உங்களுடைய கேமரானா இந்த இடத்துல இல்லை அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற கேமரா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே இந்த ஃபோல்டர் தான் இருக்கும் டிசிஎம்ஐங்கிற ஃபோல்டரில் இப்போ இதில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று காப்பி பண்ணோன்னா ஃபோட்டோவை க்ளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஆப்ஷன் இருக்கும் இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சி சி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பிசியில் எங்கே பேஸ்ட் பண்ணமோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆயிடும் இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும் பேஸ்ட்டுன்னு ஆப்ஷன் காட்டும் பேஸ்ட்டு கொடுங்க இதே நீங்கள் உங்கள் பிசிலையோ லேப்டாப்லேயோ இருக்கிற ஃபைல் ஃபோட்டோ ஏதாவது வந்து மொபைலுக்கு ஏற்றணோன்னா அதே மாதிரி தான் பிசி இருந்து அதை காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிட்டு திஸ் பிசி வந்துட்டு உங்கள் மொபைலுக்குள்ளே போங்க எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலிருந்து பிசிக்கும் லேப்டாப்புக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட் அண்டு ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் அதாவது இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏற்றும் போது நீங்கள் நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியோ இல்லை ஒய்ஃபை யூஸ் பண்ணியோ ஏற்றுறத விட இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்ட் ஆகிரும் நார்மலாக நியர்பை சேரு சேரிட்டு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வெப்சைட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்குது ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறும் ஆனால் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கும் பிசிக்கும் செட் ஆகிற மாதிரி ஒயராக இருக்கணும் சில ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் காட்டாது அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மூணு ஆப்ஷன் காட்டுச்சில்ல நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் காட்டினா தான் நீங்கள் இதை பண்ண முடியும் ஸோ ஒயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஒயரோ இல்லை உங்கள் மொபைல் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு சார்ஜர் பின் அந்த பின்னை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகும் ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் ஒயர் யூஸ் பண்ணாமல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எதிர வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்கை